நிறைய பேருக்கு மாஸ்க் எப்படி நம்மளை கொரோனால இருந்து பாதுகாக்கும் அப்படிங்கறதுல டவுட் இருக்கும். அதெல்லாம் கிளியர் பண்றதுக்காக இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு சோஷியலி. அரசாங்கம் எல்லாரையும் மாஸ்க் அணிஞ்சுக்கோங்க, சமூக இடைவெளி கடைபிடிங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம், மாஸ்க் போடுறதால வைரஸ் பரவுறதுக்கான வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும். சரி, நிறைய டைப் ஆஃப் மாஸ்க் இருக்கு. ஒவ்வொரு டைப் ஆஃப் மாஸ்க்கும் நம்மளை எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத பார்க்க போறோம். கிளாத் மாஸ்க், துணியில தயாரிக்கப்படுற இந்த மாஸ்கை எல்லா மக்களும் யூஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட விலை மற்ற மாஸ்கை கம்பேர் பண்ணும் போது ரொம்பவே சீப். அப்புறம் ரீயூசபிளும் கூட. நம்ம இந்த மாஸ்கை துவைச்சிட்டு திரும்பவும் பயன்படுத்திக்கலாம். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு, அது என்னன்னா, நிறைய பேர் அவங்க வீட்டில் இருக்கிற துணியை வச்சு அவங்களே செஞ்சிடுறாங்க. இப்போ இந்த மாஸ்கை நம்ம டெய்லி போடுற ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங் எல்லாம் தயாரிச்சுட்டு இருக்காங்க. கொரோனாவோட வாழ பழகிக்கோங்கன்னு சொன்னதுக்கு நம்ம மக்கள் இந்த லெவலுக்கு இறங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். சரி, இது எப்படி நம்மளை கொரோனாலேருந்து பாதுகாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கொரோனாவை பொறுத்த வரைக்கும் அது பரவுற விகிதம் ரொம்பவே ஜாஸ்தி. இது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நோய் தொற்று கொண்டவங்களுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் போகிறது தான். இதனால அவங்க தன்னோட உடல்நிலை நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு சாதாரணமாக வெளியே போகிறாங்க. இப்படி பண்ணுறதால இவங்களுக்கே தெரியாமல் நிறைய பேருக்கு இந்த வைரஸ் பரவுறக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாஸ்க் அணிஞ்சிட்டோன்னா யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லைங்கிற பிரச்சனையே கிடையாது. இப்படி பண்ணுறதால கொரோனா பரவுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஸோ இந்த கிளாத் மாஸ்கோட கொரோனா ப்ரொடக்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 50%. அடுத்து என்ன மாஸ்க்னு பார்த்தோம்னா, சர்ஜிக்கல் மாஸ்க். ப்ளூ ஆர் கிரீன் கலரில் இருக்கிற இந்த மாஸ்க் பாலிப்ரோப்லீன்கிற மெட்டீரியலை வச்சு தயாரிக்கிறாங்க. இந்த மாஸ்கில் இருக்கிற நானோ ஃபைபர் நம்ம தும்மும் போது இல்லாட்டி இருமும் போது வர பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸை ஈஸியாக தடுத்துடும். இந்த மாஸ்கோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா 6 hours, அதுக்கு மேலே இந்த மாஸ்கை டிஸ்போஸ் பண்ணிவிடணும். ஆனால் மாஸ்க் ட்ரையான கண்டிஷன்ஸில் இருந்தால் 3 நாள் வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாஸ்க்கு இன்ஃபெக்டட் பேஷண்ட்ஸ் போட்டிருந்தா அவங்களுக்கு இது பொருந்தாது. அவங்களோட மாஸ்க் ரொம்பவே பக்குவமாக டிஸ்போஸ் பண்ணணும்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாஸ்க் கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங்காக இருந்தாலும் இதோட கொரோனா ப்ரொடக்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 85%னு சொல்லலாம். ஸோ இந்த மாஸ்கை ஹெல்த் கேர் அப்புறம் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாஸ்கை நம்ம டிஸ்போஸ் பண்ணுற மெத்தட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டும் கூட. அடுத்து நம்ம பார்க்க போகிற மாஸ்க் என்னன்னா N95. பொதுவாக ஒயிட் கலரில் இருக்கிற இந்த மாஸ்கோட பேர் N95 ஆர் ரெஸ்பிரேட்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்க்கு ஏன் N95 பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 95% ஆஃப் ஏர் பான் பார்ட்டிகல்ஸை இது ஃபில்டர் பண்ணிடும். இன்ஃபேக்ட் பல வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸை ஃபில்டர் பண்ணிடும்னு சொல்லலாம். இந்த மாஸ்க் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு தான் சொல்லணும். இந்த மாஸ்கோட விலை மற்ற மாஸ்க்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஜாஸ்தி. இந்த மாஸ்கை ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கிட்டோம்னா, அதை அடுத்த 3 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணாமல் வைக்கிறது தான் பெட்டர். அது ஏன் 3 நாள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வைரஸ் ஒரு சர்ஃபேஸில் சர்வைவ் ஆகுது 72 hours அப்படிங்கிறாங்க. அதனால தான் 3 days once இந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 3 mask வாங்கி வச்சுக்கோங்க. ஆல்டர்னேட் டேஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டைட்டான ஃபிட்டும் சீலிங்கும் இருக்கிறதால இந்த மாஸ்கோட கொரோனா ப்ரொடெக்ஷன் ரேட் 95%. ஸோ 100% எது தடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் டிஸ்டன்சிங். சமூக இடைவெளி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, நம்ம ப்ராப்பராக மாஸ்க் போட்டிருந்தோம் அப்படின்னா கொரோனா பரவுற விகிதத்தை நம்மளால ரொம்பவே கம்மி பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். சில்ட்ரன் ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு ஃபோட்டோகிராஃபி மெத்தட் இருக்குது. அதனால நம்ம சாதாரணமோ பேசும்போதோ இல்லை இருமும் போது இல்லாட்டி தும்மும் போது நம்ம வாயிலிருந்து வர எச்சில் எவ்வளோ தூரத்துக்கு பரவுது அப்படிங்கிறத இந்த ஃபோட்டோகிராஃபி மூலிமா நம்மளால சொல்ல முடியும். மாஸ்க் போட்டுக்கிறதால நம்ம தும்மும் போது வர ஏர் பார்ட்டிகல்ஸ் 2 feet வரைக்கும் பரவுது அப்படிங்கிறாங்க. ரொம்ப சின்ன துளிகளுக்கு பேர் ஏரோசோல்னு சொல்லுவாங்க. இதுவே கொரோனா பரவுறதுக்கு போதுமானது. ஸோ நம்ம மாஸ்க் போட்டுட்டு கூட்டமான கடைக்கு போகிறதோ இல்லை பக்கத்து பக்கத்தில் நின்று பேசுகிறதோ நம்மளை காப்பாற்றாது. சமூக இடைவெளி மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். நம்ம இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் குப்பையை குப்பை தொட்டியில் கொட்டுறது, லிஃப்டில் ஓரமாக நின்று வர்றவங்களுக்கு இடம் விடுறது, க்யூவில் நிற்கிறது, இந்த மாதிரி பல நல்ல பழக்கங்களை பொதுவாகவே நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளோட பழைய லைஃபுக்கு திரும்பி போக முடியும். நம்ம மாஸ்க் எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே போகும்போது மாஸ்க் போட்டுட்டு கடைக்குள்ளே போனதுக்கு அப்புறம் மாஸ்கை கழட்டி விடுறதா இருக்கட்டும், பக்கத்து பக்கத்தில் நின்று பேசும்போது மாஸ்கை இறக்கி விடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணவே கூடாது. அப்படி பண்ணாமல் இருந்தால் தான் இந்த வீடியோவில் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளால கொரோனா பரவுற விகிதத்தை ரொம்பவே கம்மி பண்ண முடியும். மாஸ்கோட முன்பகுதியை தொடாத மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு அதை கழட்டி வச்சிடணும். ஒரு ஹேங்கர் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அதை கம்ஃபர்டபுளாக அங்கே மாட்டி வச்சிடலாம். கொரோனா காற்றுல இருக்கிற எச்சில்ல இருக்கிறதால நம்ம மூக்கு வழியாவோ இல்லை வாய் வழியாவோ சுவாசிச்சிருவோம். ஸோ மாஸ்க் போடுறவங்க மூக்கையும் வாயையும் தயவு செஞ்சு கவர் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுங்கள்.
ஒருத்தர் ஒருத்தர் நிற்கும் போது இடைவேளை விட்டு நில்லுங்க. அப்படி யாரும் நிக்கலையா நிக்க சொல்லுங்க. இது நமக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கறது யாருக்கும் தெரியாததாலதான் நம்ம அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. சோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு அவேர்னஸ் கிடைக்கும். அண்ட் இதே மாதிரி நிறைய கண்டென்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் ஆல் வேர் மாஸ்க் அண்ட் சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஈச் அதர். தேங்க்யூ.